Dubai Expo Package 59,999 மட்டுமே GT Holidays தமிழகத்தின் நம்பர் ஒன் டிராவல் நிறுவனம் அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் காசு பணம் துட்டு மணி மணி இந்த நெட்வொர்க்குகள் பண பட்டுவாடா பரிசு மழை காட்சிகளை விரிவாகவே முந்தைய பார்ட் ஒன் காணொலியில் நம்ம அலசியிருந்தோம் இப்போ பார்ட் டூ காணொலி இதிலும் அதே பரிசு மழை நெட்வொர்க் குறித்து தாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஹாட் பாக்ஸ் ரீசார்ஜ் 150 கோடி ரூபாய் பட்ஜெட் இன்னொரு பக்கம் முன்னாள் ஆளுங்கட்சி தரப்புக்கு படி அளக்கக்கூடியவர்களை கண்காணிப்பது தேர்தல் முடிந்த உடனே அவர்களுக்கான அந்த கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு மேலிடம் முடிவெடுத்திருக்கிறது அப்புறம் சென்னை தலைநகரில் என்ன காட்சிகளாக அரங்கேறி கொண்டிருக்கு அப்படின்னு இந்த நுட்பமான நெட்வொர்க் குறித்த விரிவான அலசல் தாங்க இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போலாம் ஹாட் பாக்ஸ் ரீசார்ஜ் ரூபாய் 150 கோடி பட்ஜெட் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் தேர்தல் சுட்டை சந்திச்சிருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா கோவை மாவட்டம் தாங்க கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த 4 மாநகராட்சிகளையும் நம்ம கைப்பற்றலைன்னா உங்களுடைய அமைச்சர் பதவியை இத்தோடு நீங்கள் மறந்துடணும் அப்படின்னு மிக கராராகவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காருங்க கட்சிக்காரங்களுக்கு அதனால் இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சர்களோ பீதியோ பீதி அப்படின்னு வளம் வந்து கொண்டே இருக்காங்க எப்படியாவது வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு அவங்க முழுமையாக நம்பி இருக்கிறது ஸ்வீட் பாக்ஸுகளை தாங்க இதில் கோவை மாநகராட்சியில் மட்டுமே 2 கழகங்களுமே தலா 100 ஸ்வீட் பாக்ஸுகள் வரை விநியோகிக்க திட்டமிட்டு முதற்கட்டமாக அந்த பணிகளையும் தொடங்கிட்டாங்க இதில் தான் எங்க தேனாம்பேட்டை தரப்பினர் எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க அதுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் 500 பக்கோடா வர நம்ம அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சபதமே போட்டிருக்காங்க ராயப்பேட்டை தரப்பினர் இதை ஒட்டி நம்மகிட்ட பேசிய நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட பிரமுகர் ஒருத்தர் ஏனுங்க கோவை மாவட்டத்தில் மட்டுமே பார்த்தோம்னா சுமார் 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இதில் 1 மாநகராட்சி 7 நகராட்சி அப்புறம் 33 பேரூராட்சிகளில் கடந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை குறைந்தபட்சம் பதிவான வாக்குகளை வச்சு பார்த்தோம்னா சுமார் 15 லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி வரும் ஒரு வாக்காளருக்கு சுமார் 1000 அப்படின்னு கணக்கிட்டால் கூட ஒட்டுமொத்தமாக 150 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து இதுக்கே வந்துடுங்க இதில் தான் தேனாம்பேட்டை கட்சியை பொறுத்த வரைக்கும் பட்டுவாடாக்கு முழுக்க முழுக்க கரூன் நெட்வொர்க்கையே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு வார்டுக்கு சுமார் 10 லிருந்து 20 பேர் வரை கரூர்லேருந்தும் களமிறக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் ராயப்பேட்டை தரப்பு அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேனாம்பேட்டைக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு நிதியில் தாராளமும் காட்டத் தொடங்கியிருக்காங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1 ரோஸ் மில்க் வரையும் விநியோகிக்கவும் தொடங்கிட்டாங்க அவர்களை விட அதிகங்க இதை ஈடுகட்டுறதுக்காக நாங்கள் மட்டும் சும்மா இருப்போமா அப்படிங்கிற ரீதியில் பரிசு பொருட்கள் விநியோகத்தையும் கையில் எடுக்க தொடங்கியிருக்கு தேனாம்பேட்டை தரப்பு அதாவது இந்த மாநகராட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஓராண்டுக்கான முழுமையான ரீசார்ஜ் செஞ்சு தருவது இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பார்த்தோம்னா குத்து விளக்கு வழங்குவது அப்படின்னு முழுக்க முழுக்கவே இந்த பரிசு பொருட்கள் அஸ்திரங்களையும் ஏவ தொடங்கிட்டாங்க இதில் தான் பொள்ளாச்சியில் பார்த்தோம்னா குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை அப்படின்னு போலி விண்ணப்பம் வழங்கியதில் திமுகவுடைய பேரு ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க அதே போல கோவை மாநகராட்சியில் பார்த்தோம்னா ரத்தத்தின் ரத்தங்களோ QR கோடு மூலமாகவும் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இங்கிருந்தும் புகார்கள் வந்து கொண்டே இருக்குங்க இந்த கலைபுரங்களுக்கு இடையில தாங்க முன்னாள் அமைச்சரான திரு SP வேலுமணி அவருடைய வீடு அமைஞ்சிருக்கிற சுகுணாபுரம் அந்த ஏரியாவில் பார்த்தோம்னா திமுகவினர் ஹாட் பாக்ஸ் விநியோகத்தையும் முன்னெடுக்க இதை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க அதிமுகவினர் இதை ஒட்டி அங்கு கல்லெறிதல் சம்பவங்கள்லாம் அரங்கேறினது என்ன ஆனாலும் சரிங்க எப்பாடுபட்டாலும் கோவை மாநகராட்சியை அதிமுக கைப்பற்றியே தீரணும் அப்படிங்கிறதுல மிக தீர்மானமாக இருக்காரு முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி அதே நேரத்தில் கோவையை கைப்பற்றுவதற்காக திமுக தரப்பு அதிகாரத்தை கையில் எடுக்கவும் அவங்க திட்டமிட்டிருக்காங்க அந்த வேலைகளையும் செய்ய தொடங்கிட்டாங்க இதனால் இங்கே நொடிக்கு நொடி பதற்ற சூழல் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த காட்சிகளை நன்கு உணர்ந்த அங்கே இருக்கிற நடுநிலையான கழகத்தினர் சரி நம்ம அடுத்து தலைநகர் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சென்னை நிலவரம் என்ன சென்னை மாநகராட்சியில் வார்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டுக்கு 1 சாக்லேட் வரை தரலாம் அப்படின்னும் திமுகவுடைய தரப்பு திட்டமிட்டிருக்காங்க அதே நேரத்தில் அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் 1 தொகுதிக்கு 1 வார்டை தேர்வு செய்து அங்கே மட்டும் சாக்லேட் 1 ஓட்டுக்கு 1 சாக்லேட்டுன்னு விநியோகம் பண்ணலாம் அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு 2 தரப்புகளுக்குள்ளார இருக்கிற சோர்சஸ் மூலமாக தகவல்கள் வருதுங்க அதே போல் 138வது வார்டில் போட்டியிடுற ஒரு பிரமுகர்
இப்போவே 3C வரை 3 கோடி வரை தயார் செஞ்சு வச்சுருக்காரு. ஒவ்வொரு வாக்குக்கும் 1 சாக்லேட் வரையும் தரவும் திட்டமிட்டுருக்காங்களாமா. எப்படிலாம் பாருங்க யோசிச்சு வச்சுருக்காங்க. அட இது என்னங்க, இதோட ஒரு பெரிய சமாச்சாரம் சொல்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய சோர்சஸாக இருக்கக்கூடிய வங்கி ஊழியர் ஒருத்தர், வழக்கமாக பார்த்தோம்னா வாரத்துக்கு சுமார் 5 கோடி வரை தான் தாம்பரம் வட்டாரங்களில் இருக்கிற ஏடிஎம்களில் டெபாசிட் செய்யப்படுங்க. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சுமார் 10 கோடி வரை இங்கே டெபாசிட்களும் செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது டிஜிட்டல் முறையில் பண விநியோகம் செய்யப்பட்டுள்ளதால் இந்த அளவுக்கு இங்கே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு, பணம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி சார்ந்த ஒரு நேர்மையான பணியாளர். தேர்தல் முடிந்தவுடன் கச்சேரி உத்தரவிட்ட மேலிடம். அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வழியாக பண விநியோகத்தை ஆளும் தரப்பினர் வேகப்படுத்தி கொண்டே இருக்கிற நிலையில் எதிர்த்தரப்பினர், அதாவது முன்னாள் ஆளுங்கட்சியினருக்கு படி அளக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்களை கண்காணிக்கவும் கோட்டை உத்தரவிட்டிருக்குங்க. கடந்த பிப்ரவரி 12 சென்னை தலைமைச் செயலக அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் அரங்கேறினது இல்லையா. இதில் சில முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளும் இடம்பெற்றாங்க இல்லையா. வெளிப்படையாக பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு இது குறித்த ஆலோசனை கூட்டம், தேர்தலை ஒட்டி இது குறித்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட உண்மையான காரணமே அதிமுகவுடைய தேர்தல் வியூகம் குறித்து கலந்து ஆலோசனை செய்வதற்காகத்தான், என்ன திட்டமிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க தான் அப்படின்னும் இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க கோட்டை வட்டாரத்திலே இருக்கிற சில நேர்மையான அதிகாரிகள். இதை ஒட்டி தான் நம்மகிட்ட பேசின மற்றொரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, எங்க மேற்கு மண்டலத்தில் எப்படியாவது திமுகவை வீழ்த்தியே தீரணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக தீவிரமாக இருக்காங்க அதிமுகவுடைய தரப்பினர். இதில் தான் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர், அவர் மீது ரெய்டு உள்ளிட்ட பல்வேறு அஸ்திரங்களும் ஏவப்பட்டதால் பணத்தை வெளியில் எடுக்காம அப்படியே அவர் அமைதியாக இருக்கார். அதே நேரத்தில் அவருக்கு மிக நெருக்கமாக வேண்டப்பட்ட கோவையை சார்ந்த 2 முக்கியமான தொழிலதிபர்கள், அப்புறம் திருப்பூரில் பனியன் தொழில் நடத்துகின்ற அந்த நிறுவனம் நடத்துகின்ற ஒரு 3 தொழிலதிபர்கள், அவர்கள் மூலமாக எல்லா விதமான பட்டுவாடா சமாச்சாரங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல சேலம் பகுதியில் பார்த்தோம்னா எடப்பாடி தரப்புக்கு ஆதரவாக கட்சியில் இருக்கிற சில முக்கியமான புள்ளிகளும் அப்புறம் இங்க இருக்கிற சில முக்கியமான தொழிலதிபர்களும் பட்டுவாடாவை கையில் எடுத்திருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் அவரே வந்து ஒட்டுமொத்தமான பொறுப்பையும் கையில் எடுத்திருக்காரு. அப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோவில் இங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்கிற மாஜிக்களுடைய உத்தரவின் பேர்ல சில தொழிலதிபர்கள் ஒட்டுமொத்தமான செலவையும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்படி முன்னாள் ஆளுங்கட்சியுடைய வெற்றிக்காக தேர்தல் செலவுக்காக பொறுப்பேற்று இருப்பவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான பட்டியலையும் தயார் செய்ய சொல்லியிருக்காங்க ஆட்சி மேலிடம். அவங்க எந்தெந்த நெட்வொர்க்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு உளவுத்துறைக்கும் உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ரிப்போர்ட்டையும் தயார் செய்து விட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கச்சேரியை தொடங்கிடலாம், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க ஆளும் கோட்டை வட்டாரம். தற்போதைய தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடா பரிசு மழை புகார்கள் தமிழ்நாடு முழுக்கவே ஓங்கி ஒழிப்பதால் தான் பிப்ரவரி 12 ஆளுநரான திரு ஆர்என் ரவியை சந்தித்து திமுக மீதும் மாநில தேர்தல் ஆணையத்தின் மீதும் புகார் கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய தரப்பினர். எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க மேலே பொய் வழக்கு போடுறாங்க, அதுக்கப்புறம் குதிரை பேரம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, திமுக திட்டமிட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் தலையிட்டு தான் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாகவே ஆளுநர்கிட்ட குமுறி இருக்காங்க அதிமுகவுடைய தரப்பினர். இங்கே தான் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 36வது வார்டில் அதிமுக சார்பாக திரு ஜானகிராமன் அவர் வந்து வேட்புமனு தாக்கலும் செஞ்சிருந்தார் இல்லையா. இதில் தான் திடீர்னு அவர் தற்கொலையும் செஞ்சுக்கிட்டார் இல்லையா. இங்கே தான் தேர்தலில் அவர் போட்டியிடக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பினர் மிரட்டிய காரணத்தால் தான் மன அழுத்தம் காரணமாக தற்கொலையும் செய்து கொண்டார் ஜானகிராமன் அப்படின்னு அவருடைய தந்தை திரு வேணுகோபால் காவல்துறைக்கிட்ட புகாரும் கொடுத்துருக்காருங்க. அந்த வார்டில் இப்போ தேர்தலும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதையும் முன்வைத்து ஆளுநர்கிட்ட புகாரும் கொடுத்துருக்காங்க அதிமுக. அதிகாரத்தை வச்சு அதிமுகவை முடக்க பார்க்குது ஆளுங்கட்சியான திமுகங்க. அதே நேரத்தில் ஆளுநர் மூலமாக திமுகவுக்கு செக் வைக்க பார்க்குது முன்னாள் ஆளுங்கட்சியான அதிமுக. இந்த தேர்தல் ரிசல்ட்டை 2 கழகங்களுமே தங்களுடைய கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆனாலும் சரி ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் தென்பட்டு கொண்டே இருக்காங்க. என்ன விலை கொடுத்தாலும் சரி அப்படிங்கிற ரீதியில் தான் கரன்சி கட்டுகளோடு இந்த 2 கழகத்தினரும் களத்தில் தீவிரமாக வளம் வரதால் இந்த உள்ளாட்சியில் யுத்தம் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க உற்று திறனாய்வு செய்து கொண்டிருக்கிற அரசியல் பார்வையாளர்கள்.
மாநில தேர்தல் ஆணையம் இந்த தில்லுமுழுகள்லாம் தடுத்து விதி மீறல்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி நம்முடைய சனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான சாமானிய வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. பார்ட் ஒன் காணொலியை கருத்துரை பகுதியில் இருக்கிற முதல் கருத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம், ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். பிரம்மாண்டத்தின் உச்சமான துபாய் எக்ஸ்போ டிராவல் பேக்கேஜ் 59,999 மட்டுமே. ஜிடி ஹாலிடேஸ் தமிழகத்தின் நம்பர் ஒன் டிராவல் நிறுவனம். திங்க் துபாய், திங்க் ஜிடி.